அதிகமான நண்பர்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த செரிமான பிரச்சனை செரிமான பிரச்சனை மட்டும் இல்லை உணவு உண்ட உடனே வந்துட்டு பார்ப்பீங்களா இருந்தால் அதிகமான நண்பர்களுக்கு இந்த வயிறு ஊதுற பிரச்சனை அஜீர்ண கோளாறுகள் இப்படியான பல பிரச்சனைகளானது அதிகமான நண்பர்களுக்கு காணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருது எனவே இந்த வீடியோவில் இப்படி வயிற்றுக் கோளாறுகளை போகக்கூடிய வீட்டில் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு இயற்கை மருந்து சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன இந்த அஜீர்ண கோளாறுகள் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வந்துட்டு எப்படியான காரணிகள் மூலம் உருவாகுது என்பதை சம்மந்தமாக பார்ப்போம் எங்களிடத்தில் காணப்படுகின்ற ஒழுங்கட்ட உணவு பழக்க வழக்க தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதிகமாக நாங்கள் அந்த கோதுமையிலான உணவுகள் அதிகமாக உண்பதன் காரணமாக எங்களோட சமைபாட்டு தொகுதியில் இருக்கின்ற சுவர்கள் பாதிப்பு அடைவதன் காரணமாகத்தான் இந்த நிலைமையானது ஏற்படுகின்றது குறிப்பாக பார்க்க போனால் இதுல வந்துட்டு குளுட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தமானது காணப்படுகின்றது இது வந்துட்டு எங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிற லேயரை வந்துட்டு டேமேஜ் பண்ணுவதன் மூலமாகத்தான் இப்படியான பிரச்சனைகள் அதிகமாக உருவாகுது மேலும் பார்ப்பீங்களா இருந்தால் குறைந்த நாச்சத்து நிறைந்த உணவுகளை தொடர்ச்சியாக உண்மை கொண்டு வருவதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகமாக உண்பது இப்படியான காரணிகள் தான் இப்படியான பிரச்சனையே உருவாக்குது மேலும் பார்ப்பீங்களா இருந்தால் சமிபாட்டு தொகுதி சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தை நாங்கள் சரியான முறையில் பேனாமையும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஏனென்னு சொன்னால் நேரத்துக்கு நேரம் நாங்கள் வெர்ம் ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுக்கிறது இல்லை மேலும் பார்ப்பமாக இருந்தால் மாதத்துக்கு ஒரு முறையாவது பேதி மருந்துகளை நாங்கள் கட்டாயம் எடுக்க வேண்டும் இப்படியான வழிமுறைகளை பின்பற்றாததும் இப்படியான பாதிப்புகளை உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது எனவே இப்படியான நிலைமைகள் காணப்படுமாக இருந்தா நாங்க சிறந்த ஒரு இயற்கை மருந்து நாங்கள் வீட்டில் செய்வதன் மூலம் இதை நாங்கள் கட்டாயம் என்ன செய்யலாம் குணப்படுத்திக் கொள்ள முடியும் பஞ்ச தீபக்கினி மூலிகைகள் என்று சொல்வோம் சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் சீரகம் இப்படியான ஐந்து வகையான மூலிகைகள் காணப்படுது இதை நாங்கள் என்ன செய்யணும் சம அளவு எடுக்க வேணும் ஒவ்வொரு மூலிகையையும் நாங்கள் சம அளவு எடுத்து நன்றாக வறுத்து பொடி செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தனித்தனியாக நாங்கள் என்ன செய்யணும் பொடி செய்ய வேண்டும் பொடி செய்து ஐந்து மூலிகையையும் சம அளவு பொடி எடுத்து நாங்கள் என்ன செய்யணும் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸ் பண்ணின அந்த பவுடர் அந்த பொடியானது வந்துட்டு நூறு கிராம் காணப்படுமாக இருந்தால் இதில் வந்துட்டு ஐம்பது கிராம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் பணம் சேர்க்க வேண்டும் சுத்தமான பணம் செய்து சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு காற்று போ போத்தலில் நீங்கள் அடைத்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த மூலிகை பொடியை நீங்கள் என்ன செய்யலாம் தினம் தோறும் பயன்படுத்தலாம் காலையில் ஒரு தேக்கரண்டி இரவு நேரங்களில் ஒரு தேக்கரண்டி வந்துட்டு என்ன செய்யலாம் சுழுநீரெல்லாம் கலந்து குடிக்கலாம் அல்லது வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் வெறும் வயிற்றுலையும் என்ன செய்யலாம் இதை குடிக்கலாம் தொடர்ச்சியாக நீங்கள் இதை செஞ்சு வருவதன் மூலம் மேலே சொன்ன கோளாறுகளை நீங்கள் கொள்ள முடியும் குறிப்பாக நாங்கள் பாப்பமாக இருந்தால் இந்த மூலிகைகளில் நாங்கள் பஞ்ச தீபக்கினி மூலிகைகள் என்று சொல்லுவோம் அதாவது வந்து கோளாறுகள் வயிற்று உபாதைகளை காணப்படுது இந்த நாங்கள் பயன்படுத்தி வருவதன் மூலமாக வயிற்று உபாதைகளை அதிகமாக போக்கிக் கொள்ள முடியும் மேலும் பாப்பமாக இருந்தால் வயிற்று புண்கள் உருவாவதிலிருந்து தடுத்து கொள்ள முடியும் நிச்சயமாக நீங்க சரியான ஒரு பலனை வந்து என்ன செய்யும்னு உங்களுக்கு தரும்